வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் சற்றுமுன் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ஆசிரியர் நியமனத்தினை வேலையற்ற இளம் பட்டதாரிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை. இலங்கையில் உள்ள சிங்கள மக்களுக்கு காலிமுக திடலில் இருந்து வந்த அறிவுறுத்தல். மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி. சிறுநீரக மோசடி, விமான நிலையத்தில் வளைத்து பிடித்த குற்றத்தடுப்பு பிரிவு. ரணிலிடம் கேள்விகளை முன்வைத்துள்ள ஹர்ஷனி செல்வா. 12 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த 14 வயது சிறுவன். பெண்களுக்கு அலைபேசி அழைப்பை மேற்கொண்டு நபர் செய்த காரியம். இனி தொடர்பட விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிடப்படி முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சற்று முன்னர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் WMR விஜய சுந்தரவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இடைநிறுத்த உத்தரவிடுமாறு கோரி ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதிக்காது நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடக் கோரி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆயுதம் தாங்கிய அனைத்து படையினருக்கும் வழங்கப்பட்ட உத்தரவு இது தொடர்பிலும் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் நியமனத்தினை வேலையற்ற பட்டதாரிகளான இளம் பட்டதாரிகளுக்கு வழங்க வேண்டும் என வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் ஊடக ஆமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் விளைவாக நாட்டை அபிவிருத்தி செய்யும் பட்டதாரிகளுக்கு சவால் உருவாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடி அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு நியமனங்களை ரத்து செய்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் பட்டதாரிகளை நிராகரித்து வருகின்றன. சுயதொழிலை உருவாக்குவதற்கான முதலீடுகள் இன்றி வங்கிகளில் வட்டிக்கு பணம் பெற்று சுயதொழிலை உருவாக்கவும் முடியவில்லை. இவ்வாறான சூழலில் எமது சமுதாயத்தின் வரிப்பணத்தில் கல்வி கற்ற நாம் சமுதாய நலனுக்காக செயற்படாமல் இருப்பது அவருக்கு குற்ற உணர்வினை தருவதோடு பெற்றவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உரிய கடமைகளை நிறைவேற்ற முடியாமலும் எமது எதிர்காலத்திற்கான சேமிப்பையோ வாழ்க்கை தொடங்குவதற்கான திட்டமிடலையோ உருவாக்க முடியாத சூழல் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது எதிர்காலம் தொடர்பில் கேள்வியையும் அதன் வெளியே விரக்தியையும் கொண்டிருப்பது பெரும் மனவேதனையை தருகின்றது. ஆகவே எமக்கான எதிர்காலம் மீட்சி பெற்றதா எனும் கவலையோடு அரசாங்கம் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை அறிந்தும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தும் சூழ்நிலைக்கு வந்துள்ளோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாத அரசியல் தொடர்பாக இருந்தால் இலங்கை எந்த காலத்திலும் நிமிர முடியாது என வடக்கு கிழக்கிற்கான மக்கள் போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுக திடலில் பகுதியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பௌத்த பிக்குகளின் ஆர்ப்பாட்டத்தின் போது 13வது திருத்தச் சட்டம் எரிக்கப்பட்டது. 13வது திருத்தச் சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு திருத்தச் சட்டம். தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு திருத்தச் சட்டம் அந்த அதிகாரத்தை கூட வழங்கக்கூடாது என நினைக்கின்ற இந்த இனவாத கூட்டம் எதை வழங்கப் போகின்றது? ஒரு அரசியலமைப்பை கொண்டு சென்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் எரிப்பது முற்றுமுழுதான இனவாத செயல். இந்த இனவாத செயல்கள் தொடர்பாக இருந்தால் இந்த நாடு எந்த காலத்திலும் நிமிர முடியாது. எரித்து இந்த நாட்டை நாசமாக்கியுள்ளார்கள் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். மனித பாவனைக்கு தகுதியற்ற கழிவுகளுடன் கூடிய அதிகளவிலான தேங்காய் எண்ணெய்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு கலாச்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. வெளிநாடுகளால் நிராகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குறித்த சங்கத்தின் தலைவர் புத்திகடி செல்வா தெரிவிக்கையில், கடத்தல்காரர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இதை கருத்தில் கொள்ளாது செயற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் இந்தியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து மிக குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது.
பொரளை தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிறுநீரகங்களை பெற்றுக் கொள்வதற்காக வறிய மக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு துபாய் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருந்த போதே குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 1 லட்சம் பெறுகின்றவர்கள் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுகின்ற அனைவருக்கும் ஒரே அளவில் வரி அறவிடப்படுவது நியாயமற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி நிலையான அபிவிருத்திக்கு மக்கள் ஆணை அவசியமாகும். எனவே தற்போதைய அரசாங்கத்தில் பொருளாதார வீழ்ச்சி என்பது மிகவும் பந்தமானதாகவே காணப்படும். உழைக்கும் போதே செலுத்தும் வரியை நீக்கினால் நாடு 100 மில்லியன் ரூபாவை இழக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் வரி செலுத்துவதற்கு தயாராகவே உள்ளனர். அதற்காக 36% வரியை அறவிடுவது நியாயமற்றது. உதாரணமாக மாதாந்தம் சுமார் 30 லட்சம் வருமானத்தை பெறும் ஒருவருக்கு 36% வரி என்பது நியாயமற்றதாகும். ஆனால் 1 லட்சம் பெறுபவர் முதல் 30 லட்சம் பெறுபவர் வரை அனைவருக்கும் ஒரே அளவில் வரி அறவிடப்படுவது நியாயமற்றது எனவும் கடன் மறுசீரமைப்புகளின் போது கடன் வழங்குநர்களின் ஒரு தரப்பு இணக்கம் தெரிவிக்காவிட்டாலும் சர்வதேச நாணய நிதியத்தினால் கடனுதவியை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலையொன்றில் தரம் 9 கல்வி கற்கும் மாணவன் அதே பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் 7 கல்வி கற்கும் மாணவியொருவரை வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மகையங்கன ஒரு பெண்திவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அயலவர் எனவும் அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அவரை பலாத்காரம் செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அந்த சிறுமி பலமுறை துஷ்விநியோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்காக மகையங்கன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மகையங்கனை போலீசாரால் 14 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்களுக்கு அலைபேசி அழைப்பு மேற்கொண்டு ஏமாற்றி பணம் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்லேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடந்த 8 தேதி கட்டுகஸ் தோட்ட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பெண்களுக்கு அலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் ஆபாசமான தகவல் மற்றும் காணொலிகளை அனுப்பியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் மாத்தறை பிரதேச சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரின் அலைபேசி மற்றும் வங்கி பதிவுகள் தொடர்பான தகவலில் ஊடகம் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.